நம்ம சந்தனம் ஆன்லைன் ரேடியோ நேயர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு இன்று நம்முடன் இணைந்துள்ளார் ஆக்டர் ஜீவா ரவி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். என் பேர் நடிகர் ஜீவா ரவி. ஸோ கரண்ட்லி வந்து படங்கள், சீரியல் இதெல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு திரைப்பட குடும்பத்திலேருந்து நான் வந்திருக்கேன். தாத்தா பெரிய ப்ரொடியூசர், ஆவரிசை படங்கள் சொல்லுவாங்க. எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் வச்சு படகோட்டி, பாலும்பலம், பதிபக்தி, பாகப்பிரவனை, சந்திரோதயம், குடியிருந்த கோயில்னு தாத்தா நிறைய படங்கள் எம்ஜிஆர் சிவாஜி வச்சு பண்ணது. நான் பேசிக்லி வந்து ஒரு கிரிக்கெட்டர், கிரிக்கெட் தமிழ்நாடு அண்டர் 19 ப்ரோபல்ஸ் ஆடி அதுக்கப்புறம் லவ் ஒன்று நடுவில் வந்து அதனால டிஸ்டர்ப் ஆகி திருப்பி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு 13 ஸ்டார்ட் ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு ஜிஎம் ஆகி ஃபைனலாக வந்து விஜய் டிவியில் கனா காணும் காலங்கள் அப்படின்ற ஒரு சீரியல் தான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த சினிமா பயணத்துக்கான முதல் படி. ஸோ அதில் ஆரம்பிச்சது. சார், நீங்கள் நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்தெந்த படம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சரி சார், நான் முதல் முதல் எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படி கேரக்டர்னா மூவி படம் வந்து 3 ஒரு படம். தனுஷ் சார் வந்து ஹீரோவா பண்ணாரு, அவங்க ஒய்ஃப் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க டைரக்ட் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து ஹீரோயின் சுதியாசன் அவங்களோட அப்பாவா நடிச்சேன். ஸோ அந்த கேரக்டர் இன்னைக்குமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட். ஒரு மிடில் கிளாஸ் ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதர், அவங்க ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் தேடிட்டு இருந்தாங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் பேர் சிவா, இன்னைக்கு மறக்க முடியாது. அந்த போட்டோ கொண்டு போய் அவர் காமிக்கிறாரு, அது மூலியமா எனக்கு வந்த வாய்ப்பு தான் அந்த 3 படத்துல. அந்த கேரக்டர் ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சார். அதுக்கப்புறம் ஜீவான்னு ஒரு சுசீந்திரன் சார் டைரக்ட் பண்ண படம், விஷ்ணு விஷால் ஹீரோவா நடிச்சாரு, அதுல ஒரு கிரிக்கெட் கோச்சா நடிச்சேன். உண்மையிலேயே நான் ஒரு கிரிக்கெட் கோச்சா இருந்து நான் கோச் பண்ணியிருக்கேன். அது வசதி இல்லாத ஸ்போர்ட்ஸ் திறமை உள்ளவங்க அவங்களால மேல வர முடியாத பசங்களுக்கு, ஈவன் கேர்ள்ஸ் கூட, ஸோ ரெண்டுமே நான் கோச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் கிடைச்சது வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சார் அந்த கேரக்டர். இப்போ சமீபத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் நடித்த கழக தலைவன் டேரக்டர் வந்து மகிழ் திருமேனி, அதுல வந்து ஜேபின்னு ஒரு கேரக்டர் வந்து நல்ல நன்றாக பேசப்பட்டது. அந்த கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு ட்ரீம் கம் ட்ரூ கேரக்டர் அது எனக்கு இன்னும் வரைக்கும் இருக்கு. அது போக இந்த வருஷம் நான் பண்ண படங்கள் வரிசையா வந்து எனக்கு எல்லா படமும் பிடிச்ச படங்கள் தான். அதுக்கு முன்னாடி பண்ண அறம், அதுல ஒரு டாக்டர் கலெக்டர் கூடிய வர மாதிரி ஒரு டாக்டர் குழந்தை குவியில் வந்துடும், அதை காப்பாற்றுவாங்க, அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். சிவகார்த்திகனோட நடிச்ச காக்கி ஷெட்டியில் கமிஷனராக வருவேன், நல்ல கமிஷனர் அது, அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். மௌனகுருவில் அது அதுலேயும் ஒரு போலீஸ் கமிஷனர் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாட்டைன்ற படத்தில் வந்து ஒரு அப்பா கேரக்டர், இதெல்லாம் மிருதன், இந்த மிருதனில் வந்து எனக்கு பிரேக் பண்ணார் டேரக்டர், ஒரு ஜோம்பியாக எனக்கு காசினாரு. ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் கேரக்டர் சார். நீங்கள் நடித்த படம் சாட்டை, அந்த படத்தில் உங்களோட கேரக்டர், உங்களோட அனுபவங்கள், அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சாட்டைன்ற படம் வந்து ஆக்சுவலி நெய்வேலியில் ஷூட் பண்ணாங்க சார். அதில் வந்து மிகப்பெரிய ரெண்டு நடிகர்கள், சமுத்திரக்கனி அவர்களும் தம்பி ராமி அவர்களும், புது டைரக்டர் அன்பழகன் அப்படின்ற டைரக்டர், பிரபு சாலமன் சாரோட ப்ரொடக்ஷன். ஸோ இது நெய்வேலியில் நடந்துச்சு சார். இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்கூலுக்குள்ள ஒரிஜினல் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரிஜினல் டீச்சர்ஸ், கொஞ்சம் பேர் தான் ஆர்டிஸ்ட், அதில் டீச்சர்ஸாக நடித்தவங்க, ஸ்டூடெண்ட்ஸாக நடித்தவங்க. எனக்கு ஒரு ஒரு ஸ்கூலுக்குள்ள நம்ம பழையபடி ஒரு சின்ன வயசுல நம்ம போன ஸ்கூலுக்குள்ள ஒரு போன மாதிரி இருந்தது. அண்ட் மொரோவர் ஒரு வாத்தியாராக பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். ஹீரோட அப்பா ஒரு ஸ்ட்ரிக்டான நேர்மையான ஒரு ஆசிரியர். ஸோ ஆசிரியராக பண்ணுறதும் வந்து நமக்கு நிஜ வாழ்க்கையில் இந்த கேரக்டர் தான் நம்ம பண்ண முடியாது. சினிமாவில் மட்டும்தான் நம்ம மனசில் இப்படி இருந்திருக்கலாம், நம்ம இப்படி இருந்திருக்கலாம்னு நினைக்கிற அந்த கேரக்டர் வந்து சாட்டையில் கிடைச்சது. சாட்டையில் வந்து எனக்கு முதல் ஷாட் நான் வந்து சமுத்திரக்கணி சாரோட நடித்தேன். ஒரு லட்டு கொடுத்து அந்த ஸ்கூலில் ஒரு அவரை அந்த வாத்தியாரை நான் வரவேற்கணும், இல்லை இந்த ஸ்கூல் ஒரு மாதிரி சார், பசங்க ஒரு மாதிரி ஜாகிரதை, அதான் ஃபர்ஸ்ட் ஷாட்டு. அவர் ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே வந்து ரொம்ப மெஷர்டாக அழகாக நடிக்கிறீங்க, இதை அப்படி மெயின்டைன் பண்ணுங்க, இது மேலேயும் போயிடாதீங்க, இது கீழேயும் போயிடாதீங்க. அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் மாணவர்களோட, டீச்சர்ஸோட, அண்ட் டைரக்டரோட அந்த ஒரு 40-50 days 40-50 days அங்கே நெய்வேலியில் தங்கி நம்ம பண்ணோம். ஸோ அந்த படமும் நல்லா பேசப்பட்டது. என்னோட கேரக்டர் இன்னி வரைக்கும் சாட்டை அப்படின்னா சாட்டை ரவி, சில பேர் சாட்டை ரவின்னு கூப்பிடுவாங்க, சில பேர் ஜீவா ரவின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதுவும் ரொம்ப இந்த மாதிரி அனுபவங்கள் அந்த படத்தில் எனக்கு நிறைய கிடைச்சிது. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டான ரோலாக தான் எல்லாமே அமையுது. அது எப்படி சார், தற்செயலாக அமைஞ்சதா இல்லை நீங்களாக வருவாங்களா, எப்படி சார்? ஆக்சுவலி சொல்ல போனால் எனக்கு லக்குன்னு நான் சொல்லணும் சார். நானா போய் எனக்கு இந்த கேரக்டர் கொடுக்குன்னு யார்ட்டுமே கேட்கல. அவங்களுக்கு ஒருவேளை அந்த தோற்றத்துக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் வருது என்னன்னு தெரியல. அண்ட் நான் இதை உடைக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நல்ல அப்பா, நல்ல போலீஸ் ஆஃபீஸர், நல்ல டாக்டர், நல்ல கிரிக்கெட் கோச், நல்ல ஒரு என்ன சொல்லுங்க ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு. இப்போ சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரித்த மின்னல் வீரன், அதாவது வீரன் டைட்டில், வீரன் டைட்டில் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதில் இப்போ அதிக அப்பா பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கோயம்புத்தூர் ஒரு பொள்ளாச்சியில் ஒரு அப்பா துண்டு போட்டு நார்மலாக இருக்கிற அந்த ரவி எல்லாமே ஒரு உடச்சி பண்ணியிருக்கேன். மிருதனில் டேரக்டர் கொஞ்சம் உடைச்சாரு, நீங்கள் அதே மாதிரி பண்ணவா நான் வேற பண்ணுங்கன்னு. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸாக இப்போ நான் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கேன், தேடி போய் எனக்கு கொடுங்க, இப்படியும் பண்ணலாம்,
அப்படின்னு சொல்லி தான், நெகட்டிவ் இருந்தாலும் பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னு. இது ஆக்சுவலி பார்த்தா அவங்களா பார்த்து கொடுக்குறதுதான் சார். அந்த என்னோட தோற்றம் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் அதை தோற்றத்தை வச்சு வேணா இனிமேல் நீங்க நல்லா உடைக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் கொடுங்க, நானும் சில டேரக்டர்ஸ் நிறைய டேரக்டர்ஸ் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதனால இது தானா அமைஞ்சதுதான் சார், இப்போ கடவுளோட அருள்னு சொல்லி. சார், நீங்க கத்தி படத்துல நடிச்சிருக்கீங்க, தளபதி விஜயோட நடிச்சிருக்கீங்க, அதை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் சார். கத்தியில் வந்து கலெக்டராக பண்ணேன், அதில் வந்து ஆக்சுவலி முருகதாஸ் சார் படம், அண்ட் தளபதி விஜய் அவர்களோட அவர் தான் ஹீரோ. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து ஹைதராபாத்ல தான் ஷூட்டிங். ஸோ நீங்க படத்துல பார்த்துருந்தீங்கன்னா முதல்ல வந்து கலெக்டர் கார்ல உட்காந்து செக்கை பத்தி பேசுவாங்க, அதுதான் முதல்ல எடுத்தாங்க. ஸோ பண்ணும் ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சார் வந்து நினைக்கும் போது அவருக்கு நான் தான் கலெக்டர்னு தெரியாது. அதுக்கப்புறம் சொன்னோன்னா அவரே வந்து கை தூக்கி ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணாரு, எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே வந்து ஒரு பட்டாம்பூச்சி பறக்கணும் தான். ஸோ நானும் விஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப சகஜமாயிட்டாரு. முதல் சீன் பண்ணோன்னே அவர் மானிட்டர் பார்த்தாரு, அவர் எப்பவுமே ஹியூமர் ரொம்ப ரசி பார்த்தார். ஏன்னா அவருக்கு ஹியூமர் நல்லா இன்பில்ட்டா ஹியூமர் நல்லா பண்ணுவாரு. ஸோ அவர் ரொம்ப ரசிச்சாரு. அந்த முதல் ஷாட்டே வந்து நம்மளுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு, ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாரோட நம்ம நடிக்கணும்ன்ற பயமும் போயிடுச்சு. அடுத்தடுத்து பண்ற சீன் பண்ணும் போதும் கூட அவருக்கு எப்பவுமே வந்து முதுல வந்து பின்னாடி அவரே தட்டி காலைல விஷ் பண்ணிடுவாரு, நம்ம கூட விஷ் பண்ணதுக்கு லேட் ஆகும். ஸோ விஷ் பண்ணிடுவார், நம்மள என்ன பெரிய ஸ்டார் நம்ம விஷ் பண்றாருன்னு சொல்லி நம்ம திரும்பி விஷ் பண்ணுவோம். நம்ம ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் சார், அப்போ சொல்லுவாங்க அதிகம் பேச மாட்டாருன்னு, அப்படிலாம் இல்லை சார். அவர் கம்ஃபர்டபுள், அண்ட் அவருக்கு வந்து அந்த இடம் வந்து அந்த சூழ்நிலை ரம்யமா இருந்துச்சுன்னு டெஃபினட்டா பேசுவாரு. நான் ஒண்ணு மட்டும் அவர்கிட்ட பார்த்தது என்னன்னா, ஒரு சின்ன ஒரு காட்சியா இருந்தாலும் சரி அதுக்கு போய் நல்ல ஒரு ஹோம் ஒர்க் ஸ்பாட்லேயே பண்ணுவாரு. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கும், ஒரு பெரிய ஸ்டார் இவர் அவ்வளவு பண்ண வேண்டியது இல்லையே அப்படின்னு. அதான் அதுக்கு பண்ணிட்டு வந்து அதுக்கு ஒரு ஹியூமர், அதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சீன் இம்பாக்ட் ஆட் பண்ணுவாரு. ஆட் பண்ணா அந்த சீன் அவ்வளவு நல்லா வந்திருக்கும். கத்தியில பண்ணும்போது கூட நான் அவர்கிட்ட ஓப்பனா சொன்னேன், ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அவரோட எப்பவுமே அவரோட வந்து கியூட் ஸ்மைல் ஒன்று சிரிப்பாரு, அதை சிரிச்சு சிரிச்சுட்டு கண்டிப்பா சார் அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் போகும்போது ஒரு போட்டோ எடுக்கணும் சார், நான் கண்டிப்பா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம படம் தான் அப்படின்னாரு. ஒரு நல்ல அனுபவம் சார் விஜய் சாரோட பண்ணது. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்டோட பண்ணும்போது அவங்க கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். ஓகே சார், கரண்டாக நீங்கள் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இப்போ நான் படங்கள் நான் பண்ணுறது வந்து இப்போ சந்தானம் சார் படம் ஒன்று ஷூட்டிங் போகணும் சார். அது வந்து டிக்கிலோனான்னு ஒரு படம் பண்ண டேரக்டர் கார்த்திக் யோகி, அவர் யாருன்னா டைலாக் ரைட்டர் ஃபார் லோகேஷன், அவரோட படம். அது இப்போ ஷூட் போயிட்டு இருக்கு, பொல்லாச்சு நான் போய் ஜாயின் பண்ணணும். அண்ட் மூரோவர் வந்து பொம்மை நாயகின் பண்ணியிருக்கேன், யோகி பாபு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. வர பிப்ரவரி 3rd இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு சின்ன பொண்ணுக்கும் அப்பாக்கும் உள்ள அது அது அதுல ஒரு நல்ல ஒரு அட்வொகேட் ரோல், நல்லா நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். டேரக்டர் ஷான் புது டேரக்டர், எல்லார் மனசையும் தொடக்கூடிய ஒரு படம் சார், அது எல்லாரும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம் அது. அது போக வந்து இன்னொரு 4 படம் ரொம்ப ஷூட்டிங்ல இருக்கு சார், இப்போ பண்ணிட்டு இருக்குது. அண்ட் அநேகமா சிவகார்த்திகேயன் படம் கேட்டிருக்காங்க, நம்ம மாவீரன் அப்படின்றது அதி அதிதி சங்கர், சங்கர் சார் பொண்ணுக்கு அப்பா கேரக்டர்னு கேட்டிருக்காங்க, அது பேச்சுவார்த்தையில இருக்கு. அண்ட் அது போக ஒரு 3 படம் இப்போ ஷூட்டிங்ல இருக்கு சார். இப்பதான் வந்து முத்தையா முரளிதரன் அவங்க பயோபிக் பண்ணது, எப்படி விஜய் சேதுபதி சார் பண்ண வேண்டியது அது உங்களுக்கே தெரியும், அது நிறைய அந்த கான்ட்ரவர்சி இருந்தது. பண்ணல வேற ஒருத்தர் பண்றாங்க, அந்த ஸ்லம் டாக் பில்லியனர்ல தம்பியா நடிச்சப்பா ஹீரோ. நான் ஒரு ஸ்ரீலங்கன் டீம் மேனேஜரா அதுல பண்ணிருக்கேன். அது போக இன்னும் ஒரு 3 படங்கள் அன்டைட்டில் இருக்கு சார். இந்த 2022 நல்ல படங்கள் வரும் சார். சார், உங்க ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஃபேமிலி அப்படின்றது தாத்தா கிட்ட ஆரம்பிச்சு, தாத்தா வந்து பெரிய சினிமா தயாரிப்பாளர் நான் ஆரம்பத்தையும் சொன்னேன்னா. அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா மியூசிக் டைரக்டர் சங்கர் கணேஷ், அவர் கிட்டத்தட்ட 40 இந்த ஃபீல்ட்ல இருந்து நிறைய எம்ஜிஆர் சிவாஜி படங்கள், தமிழ் சார் ரஜினி சார் படங்கள் நிறைய இசையமைத்தார். இசையமைப்பாளர் என் சொந்த சித்தியோட வீட்டுக்காரு. அவரோட பையன் தான் ஸ்ரீ, என்னோட தம்பி. இப்போ வானத்தை போலையில ஹீரோவா நடிக்கிறார் சன் டிவி சீரியல்ல. அண்ட் இன்னொரு தம்பி தான் விஜய் டிவி மகேந்திரன் சொல்லுவாங்க, விஜய் டிவியில விஜய் அவார்ட்ஸ், சகல சகல லலிசபா, நிறைய நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து அவர் ஹெட் பண்ணாரு. அது போக ஃபாக்ஸ் ஸ்டார் பிக்சர்ஸ்க்கு அவர் தான் ஹெட்டா இருந்தாரு. ராஜாராணி படம் உருவாரத்துக்கு காரணமே அவர் தான். அட்லி அட்லிக்கு குருன்னு கூட சொல்லலாம், அட்லியை கண்டுபிடிச்சது அவர் தான். என்னோட சொந்த தம்பி, என்னோட 10 எங்கர். இப்போ அவர் கமல் சார் கூட விக்ரம் படத்துல ஈக்குவல் ப்ரொடியூசர் மகேந்திரன். எனக்கு கமல் சார் உலகநாயகனே சொன்னாரு, என்னோட அண்ணன் சந்திராசன் இடத்தை நான் வந்து மகேந்திரன் கொடுக்குறேன்னாரு. எனக்கு சொந்த தம்பி, என் குடும்பத்துலாம் பெரிய பெருமைன்னா உலகநாயகன் மனசுல அவர் இடம் பிடிச்சது. ஸோ இது ஒரு பக்கம். என் பையன் வந்து டைரக்டர் சார், அவர் அட்லீட் அசிஸ்டண்டா இருந்து அப்புறம் தனுஷ் சாரோட விஐபியில அசோசியேட்டா இருந்து, விஐபி 2 அசோசியேட்டா இருந்து இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காரு ஹாட் ஸ்டார்ல, ஆல்ரெடி வந்துருச்சு அன்பறிவுன்னு சொல்லி, ஹிப்ஹாப் தமிழா அவர் டபுள் ரோல். இப்போ 2nd படத்துக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு சார். இது என் ஒய்ஃப் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம், தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கம் பிரசிடென்ட் அவங்க. அவங்க பேசிக்கலி ஒரு ஜேர்னலிஸ்ட், டீச்சராக இருந்து ஜேர்னலிஸ்ட் ஆனாங்க. அண்ட் ஒருவர் பார்த்தீங்கன்னா ஒரே சன் தான். அவங்க கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், மஞ்சுளா இருக்காங்க இல்லையா, ஆக்ட்ரஸ் மஞ்சுளாவோட பேத்தி, அதாவது மஞ்சுளாவோட தங்கச்சி பேத்தி.
நம்ம தளபதியோட ஃப்ரெண்ட் சஞ்சீவ் இருக்காரு இல்லையா, அவரோட அக்கா பொண்ணு. ஸோ சஞ்சீவ் வந்து எனக்கு சம்பந்தி இப்போ, ஏன்னா அவங்க அக்கா வந்து உயிரோடு இல்லை, அவங்க அவங்க அக்காவும் நடிகர் நடிகை தான் சிந்துன்னு சொல்லி இருந்தாங்க. இணைந்த கைகள் நிறைய படம் நிறைய சீரியல் பண்ணாங்க. அவங்களோட ஒரே பொண்ணு தான் ஸ்ரேயா, ஸ்ரேயா வந்து எங்களோட மருமகள். ஸோ இதுதான் எங்களோட குடும்பம் சார். சீரியல் கூட ஏதோ பண்ணியிருக்கீங்க சார், அதை பற்றி கொஞ்சம் உங்களோட. நான் பண்ண முதல் அது சீரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணது பேர் வந்து பிளாக் ஷீட்னு பண்ண சார் ஸ்டார்டிங். அதுதான் வந்து சவுத் இந்தியாலேயே எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் சவுத் இந்தியாவில் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் வெப் உள்ள வருது, லான்ச் ஆகுது. அதில் நான் பண்ண ஒரு ஒரிஜினல் மிலிட்ரி ஆஃபீஸரோட கதை என்ன பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஷீட் அப்படின்ற ஒரு சேனலுக்கும் நான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அந்த வெப் சீரீஸ் பேரு அந்த கம்பெனி பேரு ராஸ்கலாஸ், செகண்ட் பண்ணது பிளாக் ஷீட். அதுக்கப்புறம் நான் பண்ண பெரிய வெப் சீரீஸ் எதுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர் சீசன் ஒன் சீசன் டூ ரெண்டுமே ஜி ஃபைவ்க்கு நான் பண்ணேன் சார். அது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சீசன் ஒன் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பிஏவா பண்ணியிருக்கேன். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் சார், ஒரிஜினலாக ஒரு சூப்பர் ஸ்டாரோட பி எப்படி இருப்பாரு, அவர் போய் ஒரு இடத்துல போய் கஷ்டத்தில் போய் மாட்டும் போது அவரை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன போராடுறாங்கன்றது இன்னும் இன்னமும் இருக்கு. மக்கள் சில பேர் பார்க்கலன்னா ஜி ஃபைவ்ல போயிட்டு ஃபிங்கர் டிப் சீசன் ஒன்றும் பார்க்கலாம், சீசன் டூவும் பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சோனி லைவுக்கு நான் வந்து இரு துருவங்களையும் பண்ணேன், நந்தா சார் ஹீரோவாக பண்ணியிருந்தார். இப்ப அதுவே சீசன் டூவா வருது. பிரசனா சாரும் இதுல ஆட் ஆயிருக்காரு, நந்தா சாரும் பண்றது, நானும் பண்ணிருக்கேன். ஒரு காப் ஸ்டோரி. சோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் திட்டம் இரண்டு, ஐஸ்வர்யா ராஜேஷ் அவரோட சோனி லைவுக்கு டைரக்ட் பிலிம் ஒன்று பண்ணோம். சோ இப்போ வந்து எஸ் ஆர் பிரபாகரன் உங்களுக்கே தெரியும், சுந்தர பாண்டியன் டைரக்டர், அவரோட வெப் சீரீஸ் இப்போ வரப்போது கொலைகார கைரேகைகள், அதுலயும் ஒரு நல்ல ரோல் பண்ணிருக்கேன். சோ அண்ட் மோர் ஓவர் இது அமேசானுக்கு வந்து திருத்துரு டைரக்டர் நந்தினி அவங்க வந்து அவங்க வந்து அவங்களோட கதைக்கு வந்து நவீன் சந்திரான்றது தெலுங்கு ஹீரோ, தமிழ்லயும் வந்து நிறைய பிரம்மன் படம் எல்லாம் பண்ணிருக்காரு, அவருக்கு அப்பா கேரக்டர். ஒரு ஆறு சீசன் பண்ண போறோம் சார் அது. அண்ட் அப்படியே அந்த பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு, ஏன்னா வெப் சீரிஸ் ஓடிட்டு இப்ப வந்து நிறைய பூம் ஆயிட்டு வருது. சோ அந்த இதுலயுமே எல்லா சேனல்லையுமே நான் மேக்சிமம் பண்ணிட்டேன். சோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமாக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் உங்களுக்கு, இங்க நடிக்கிறது அங்கேயும் நடிக்க போறோம், பட் அவங்களோட மேக்கிங் அதுவும் அவங்களோட வந்து என்ன சொல்லுவாங்க எக்ஸிக்யூஷன் எல்லாமே வந்து பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போய் பண்ணுவாங்க. வெப் சீரிஸ்க்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஸோ அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் லேர்னிங் டெய்லி நம்ம கற்றுட்டு இருக்கோம். ஸோ இதுலேயும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். சார், நம்ம சந்தனம் ஆன்லைன் ரேடியோ நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சந்தனம் ஆன்லைன் ரேடியோ அப்படின்றது இன்டர்வியூ எடுக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். ஃபர்ஸ்ட் வந்து அதோட நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதே மாதிரி நீங்க மிஸ் ராஜசேகர் தேடி வந்து என்ன இன்டர்வியூ எடுக்கணும்னு நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நேயர்கள் வந்து நிறைய இந்த மாதிரி மற்ற செலிபிரிட்டிஸோட இன்டர்வியூவும் கேட்டு இந்த இந்த ஆன்லைன் ரேடியோவுக்கு அவங்க ஆதரவு எப்பவுமே கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆன்லைன் ரேடியோ மூலமா தான் ஒரு நடிகரோட பின்புலம் என்னன்னு தெரியும். அவங்க நடிக்கிறாங்க, அவங்க ஸ்கிரீன்ல பாக்குறாங்களே தவிர அவங்க ஃபேமிலி என்ன, அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்க, இதெல்லாம் தெரியும் போது ஒரு நடிகர் மேல அவங்களுக்கு அந்த மரியாதை இன்னும் கூடும். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ரேடியோ வந்து என்கரேஜ் பண்ணணும். நான் எல்லா நேயர்களுமே என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சந்தனம் ஆன்லைன் ரேடியோக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து அவங்க பண்ணாத விஷயம், மக்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாத்தையும் நீங்க அந்த ஆர்டிஸ்ட் பத்தி நீங்க தெரிவிங்க. அந்த ஆர்டிஸ்டும் இதை வந்து டெஃபினட்டா இன்ட்ரெஸ்டோட கண்டிப்பா கேட்பாங்க. நம்ம எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேயர்கள் தான் எங்களுக்கு முதலாளி. 90% of the people, they like your acting and ungaloda character ellame avanga body language lende speech lende ellame makkal vandu ungala rasichittu neriya neenga sonna mari vevera character vandu edirpaathirukkaanga. So ivlo neram chandanam online radio ku ungaloda ponnana nerathai odukkiyadhukku mikka nandri sir. அது உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி சார். என்னை செலக்ட் பண்ணி தேடி ஃபோன் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணி இந்த இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா நேயர்கள் வந்து இதை டெஃபினட்டா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார்.